Hello friends, welcome to my channel. In the video, we will see how to cook lasagna. Lasagna is the vegetables first cook. Next, half kodamalaga podia cut pani at panikonga. Next, rendalan the moon kalan podia cut pani at panikonga. Next, 1 cup spinach at panikonga. Next, half cup solam at panikonga. Teveyanala uppu setukonga. Half teaspoon pepper powder add panikonga. Ellathiy seithu nalla vadikidalam. Kaayila ipo fulla cook aayiruchu, stove off pannidalam. Next white sauce ready pandrathukaga or pan heat panni adla 1 tablespoon butter add panikonga. Butter melt aanadum 1 teaspoon poondu podiya cut pannad add panni vadikikonga. Next 1 tablespoon maida add panni varthukonga. Maida pachasmal pour alavukku varthukonga. Next 1 cup paal add panikonga. Paal add pannittu kelari vittite irunga, konja nerathula thick aayidum. Idhula 1/2 teaspoon melagathool setukonga. Next, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. Next, 1/2 teaspoon chilli flakes add பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணிட்டே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா white sauce தயாராயிடுச்சு. Stove off பண்ணிடலாம். Next, lasagna sheet cook பண்றதுக்காக ஒரு panல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம lasagna sheets ஆட் பண்ணிடலாம். Lasagna sheets cook ஆகிறதுக்கு 4 to 5 minutes ஆகும். Lasagna sheets cook ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்ல அலுமினியம் ஃபாயில் எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் ஒட்டாம இருக்கும். அதனால 5 minutes ஆயிடுச்சு, குக்க ஆயிடுச்சு லசானியா. அலுமினியம் ஃபாயில் இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு பிளேட்ல oil spray பண்ணிட்டு அதுல தனித்தனியா லசானியா ஷீட்ஸ் எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் பீசா சாஸ் இல்லனா டொமேட்டோ சாஸ் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. லசானியா குக் பண்றதுக்கு அடி கனமான ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல சாஸ் இந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. Next, நம்ம boil பண்ணி எடுத்து வச்சிருக்கிற lasagna sheets இந்த மாதிரி cut பண்ணி அந்த pan full-ஆ cover ஆகுற மாதிரி ஒரு layer வச்சிருங்க. இந்த gap-லாம் fill பண்றதுக்காக நான் cut பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். Next, lasagna sheets மேல sauce apply பண்ணிடலாம். Next, white sauce spread பண்ணி விட்டுருங்க. Next, நம்ம cook பண்ணி வச்சிருக்கிற vegetables spread பண்ணிடுங்க. அதுக்கு மேல துருன cheese கொஞ்சம் add பண்ணிக்கோங்க. Next, இன்னொரு layer அதே மாதிரி fill பண்ணிடலாம். First, lasagna sheet வச்சிருங்க. அதுக்கு மேல சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேல துருன சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பேன்ல குக் பண்றதுனால நான் 2 லேயர்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். நீங்க அவன்ல குக் பண்ற மாதிரி இருந்தா 3 to 4 லேயர்ஸ் வச்சு குக் பண்ணுங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு 30 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு லசானியா ஃபுல்லா குக் ஆயிடுச்சு.
இப்போ இதை கட் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சீஸி லசானியா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தியாஸ்ரீ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, நன்றி.